கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரண நாட்களை குறித்து தியானிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இணையதள வாயிலாக தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த ஆரம்ப ஜபத்தை நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் திரு பிரகாஷ் அவர்கள் கர்த்தர் நோக்கி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இந்த ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே, அப்பா இந்த புனித வெள்ளி ஆராதனையில் ஆண்டவரே, நீ தந்த இந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆவியானவரே. ஹாலேலூயா. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆவியானவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு எங்களை அப்பா திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. இதோ இந்த இக்கட்டின் காலத்திலும் ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் காலத்திலும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே இருதயத்தை தீர்ச்சும்படியாய் ஆண்டவரே. நீர் தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த இந்த நாளில் ஆண்டவரே இந்த சிலுவையின் பாடல் அப்பா பாடுகளை குறித்து தான் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கேட்க போற தாசனை நீர் மூடி மறைத்து பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. நாங்கள் பாடல் போடுற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, இதோ அந்த கலக்கத்தின் காலத்திலும் ஆண்டவரே ஒரு திகிலோடு இருக்கிற மக்களுக்கு நீர் ஆறுதல் தந்து அப்பா நீரே தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஹாலேலூயா. உமது கிருபை ஆண்டவரே, அப்பா உமது தயவு ஆண்டவரே, அப்பா எங்களை நாளும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. நீர் மாத்திரம் மெய்யான தேவன் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம். நீரே அப்பா உமது வார்த்தையை கொண்டு எங்கள் மத்தியில பேச முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இந்த ஆரணிகாரமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 86வது பாடல், பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாதி காத்தை நாம் ஆராதிப்போம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாவியின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாவியின் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாவியின் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கராமலை. மலைக்கு இயேசுவை, பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாவியின் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் பருகாயமும் மறைந்தாரே. பருகாயமும் மறைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாவியின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு
கண்களை மூடி கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். நாம் யாவன் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ அன்புகள் இருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த அன்பு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. தன் ஜீவனையே நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பை காட்டிலும் ஒரு விலையேறப்பட்ட அன்பு இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அந்த அன்பராகிய இயேசுவை நோக்கி நாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மார கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மார கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்விருதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார். பொன்னக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எல்லாரும் ஒப்புக்கொண்டு சொல்லுவோம். எல்லாரும் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே என்னுடைய மீறுதலுக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டிருக்கிறார். உனக்காகவே அறியப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை உனக்காகவே அறியப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை குறையாதது. இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பை நம்ம ருசி பார்க்கவே முடியாது. அவருடைய அன்பை போல இந்த பூமியில எந்த அன்பும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பாவி அன்று என்ன அவர் தள்ளவே மாட்டார். இன்னைக்கு பாவிகளா இருக்கிறோம். ஓ, நாங்கள் தேவ மகிமையை இழந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில குறைந்து காணப்படுகிறது என்கிற நிலை இருக்கிறதா? இயேசுவின் அன்பு உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களை அரவணைக்கிறதா இருக்கிறது. இந்த காலவேல கர்த்தர் உங்களை அரவணைப்பதற்காக அவர்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இங்க தனிமையில இருக்கிறேன், நான் தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு யாருமே அன்பு செலுத்த யாருமே இல்லை. எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லை. நான் தனி மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு யாருடைய அன்பு கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம எல்லாம் ஒப்புக்கிட்டு சொல்லுவோமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவர் தான் சுமக்க முடியும். அவருடைய அன்பை கொடுத்து நம்மை சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பை செலுத்தி நமக்கு சுமந்து செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசப்பா நானும் வருகிறேன் கலிலுய கடல்லோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராசா, என்னுள்ளோன் தாங்காதுங்க. ஒலிவ மலையில் மேலே
மறு ரூபமா நீங்க கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்யுங்க. ஒலிவ மலையில் மேலே மறு ரூபமா நீங்க கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்யுங்க. உம்மாலே ஆகும் எல்லாமே ஆகும், கூடாதது ஒன்றும் இல்லை இயேசுவானே. உம்மாலே ஆகும் எல்லாமே ஆகும், இயேசுவாலே எல்லாம் ஆகும். இயேசப்பா நானு வருகிறேன், கலிலுய கடல்லோரமா என்னை விட்டு போகாதீங்க ராசா, என்னுள்ளோம் தாங்காது. நீ தனிமையில் இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், ஆனா இயேசுவின் அன்பு இந்த கால வேளையில உங்களை தேடி வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது தேவன் இந்த கால வேளையில யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருடைய அன்பு உன்னை தேற்றும்படியாய் வருகிறேன். உன் இருதயத்தை ஆற்றும்படியான தேவ அன்பு இந்த கால வேளையில உங்களோடுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காய் வெளிப்படுத்தி இருக்கிறாரே அந்த இயேசுவின் அன்புதான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பு மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த கால வேளை ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மாறாத இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட தினமாக இன்றைக்கு உலகம் எங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிற ஒரு நாளுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையின் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கும் மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்கும் தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 18:18 சொல்லுகிறது, சிலுவை பற்றினான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் அது நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். ஆம்பரியமானவளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய கழுத்துகளிலே சங்கிலி அணிந்து கொள்ளுகிற பொழுது சிலுவையை அணிந்து கொள்வார்கள். ஆனால் ஏன் இந்த சிலுவையை அணிந்து கொள்ளுகிறோம், எதற்காக அணிந்து கொள்ளுகிறோம் என்று கேட்போமானால் அதை குறித்து அவர்கள் அறியாமல் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிலுவை உண்டு, சிலுவை எனக்கு பிடிக்கும். அநேக சொல்லுகிற வார்த்தை அதுதான், சிலுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சிலுவையை குறித்ததான உபதேசத்தை தான் இந்த கால வேளை கத்த நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். இந்த சிலுவையை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கிற அந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் புத்தகத்திலே 23 நாம் பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையுடைய உபதேசத்தை. அது மாத்திரமல்ல, மார்க்கினுடைய சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற பொழுது 15 அதை குறித்ததான விளக்கம் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23 நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க முடியும். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி என்ன என்று சொன்னால்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், 36 வசனம் தொடங்கி நாம் பார்ப்போமானால், அங்கே 3 சிலுவையை குறித்து நாம் பார்க்க முடியும். 3 விதமான சிலுவை அங்கே இருக்கிறது. 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. அவருடைய 2 பக்கத்திலும், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும், அங்கே 2 கல்லர்களை அல்லது குற்றவாளிகளை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த 3 பேருடைய உரையாடலை தான் தேவ செய்தியாக நாம் பார்க்க போகிறோம். அதிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னால், ரட்சிப்பின் சிலுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட சிலுவை, வலதுபுறத்திலே இருக்கிற சிலுவையை குறித்து நாம் பார்க்க முடியும். 3 ஒரு சிலுவை இருக்கிறது, ரட்சிப்பை புறக்கணித்த அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலுவையை நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த 3 சிலுவையை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே நாம் வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 23:35 வசனத்தை வாசிப்போமானால், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஆப்பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பேசுகிற வார்த்தை ரட்சிப்பின் சிலுவை, மற்றவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற சிலுவையை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சிலுவை யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அநேக மக்களை ஆண்டவர் ரட்சித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவருடைய உபதேசத்தினாலும் அவர் கொடுத்திருக்கிற ஆகாரத்தினாலும் அநேக மக்களை கர்த்தர் ரட்சித்தார். அதைதான் இங்கே பார்க்கிறோம். அங்கே இருக்கிற அதிகாரிகள், மக்கள், போச்சவர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிற வார்த்தை, மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் இவனையே இவன் ரட்சிக்க முடியவில்லையே என்று அங்கே கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம்புரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவோ அல்லது தன்னுடைய ரட்சிப்பு மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. அவர் வந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார் என்று நாம் லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இழந்து போன ரட்சிப்பு, இந்த பூமியில இருக்கிற மக்கள் அனைவரும் தேவனுடைய ரட்சிப்பை இழந்தார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ரட்சிப்பின் உறவை இழந்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு ஏதோம் தோட்டம் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேரை உருவாக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று உருவாக்கி வைத்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற எல்லா உமக்கு உரியது, ஆனால் இந்த ஏதேம் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சம் மாத்திரம் எனக்கு உரியது, நீங்கள் அதை பூசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த கட்டளையை மீறின நிமித்தமாக, இந்த வார்த்தையை அவர்கள் கேளாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் மாறினதினாலே ஆண்டவராகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க அந்த உறவு, அந்த ரட்சிப்பு துண்டிக்கப்பட்டதாய் மாறினது. அந்த ரட்சிப்பை தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கொடுப்பதற்காக, இந்த பூமியிலே வாழ்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். ஆகவேதான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்,
அநேகரை ரட்சித்தான், அநேகரை ஆண்ட அற்புதங்களை செய்தான், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினான். ஆனாலும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லையே என்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம்பரியமானவர்களே, அவரை ரட்சித்துக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, அவரை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு அவர் வரவில்லை. இழந்து போன உறவு புதுப்பிக்கப்படுவதற்காக, இழந்து போன ரட்சிப்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்காக, இழந்து போன மீட்பை நாம் அனைவரும் தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இவர் தன்னை ரட்சிப்பதற்காக அல்ல, மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தான். ஆகவே இவை ரட்சிப்பின் சிலுவை என்று நாம் பார்க்கிறோம், மற்றவரை ரட்சிப்பதற்காக. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புத்தகம் 4:12 நாம் வாசிப்போமானால், அதே லூக்கா அங்கே எழுதுகிறார், வாசியுங்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவும் இல்லை என்றார். வேறொரு நாமம் அருளப்படவில்லை, அவராலே அன்றி ரட்சிப்பு உண்டாக வேறொரு நாமம் கொடுக்கப்படாதினாலதான் தன்னை ரட்சிப்பதற்காக அல்ல, மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு முன்பதாக ரட்சிப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்த இயேசுவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலுவையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது வலதுபுறத்திலே ஒருவரும் இடதுபுறத்திலே ஒருவருமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அங்கு ரெண்டு பேரும் கள்ளர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கள்ளர்கள் என்று சொன்னால் அவர்கள் திருடோ அல்லது கொலையோ அல்லது மற்ற ஏதோ ஒரு குற்றம் செய்யப்பட்டவர்களாக அந்த சிலுவையிலே அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வாரி சிலுவையில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியங்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் வாசிக்கலாம். சுவிசேஷம் 23:39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்கே நாம் பார்க்கிறோம் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். அங்கே 3 பேர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 பேருக்கு கொடுக்கப்படுகிற பெயர் குற்றவாளிகள். 2 பேரும் குற்றவாளிகளாக அங்கு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு அவர் குற்றவாளி என்று அங்கே பெயர் கொடுக்கப்படவே இல்லை. ஆகவேதான் யூதாசு தேவனை காட்டி கொடுத்த யூதாசு சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அவரோடு கூட இருந்தே அந்த யூதாஸ் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். ஆனால் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு குற்றவாளி அங்கே சொல்லுகிறான், அங்கே சிலுவையிலே அவன் மரித்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள்ளே. இந்த குற்றவாளி தன்னுடைய குற்ற உணர்வின் நிமித்தமாகத்தான் தண்டனை பெற்றிருக்கிறான் என்பதை அவன் மறந்து போனான். இன்றைக்கு அநேக மக்கள் தன் வாழ்நாட்களிலே எவ்வளவோ தவறுகள் செய்தும் கூட தான் செய்தது தவறு என்று சொல்லி ஒற்றுக்கொள்வதே கிடையாது. அவைகள் என் வாழ்க்கையில நான் தான் இந்த தப்பு செஞ்சேன் என்பதை அவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பதாக அந்த குற்றத்தை
அவர்கள் ஒப்பு கொடுப்பதே கிடையாது. இந்த குற்றவாளி அப்படிதான் இருக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நீ உண்மையான கிறிஸ்துவே, ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சியும் ஆண்டவரே, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆனால் அடுத்தவன் சொல்றான், நாமோ செய்த குற்றத்திற்காக தவறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த குற்றத்துக்காக இந்த தண்டனை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த மனிதன் மறந்து போனான். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தான் செய்த பாவத்தை மறந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த கடைசி சிலுவையிலே அவன் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கூட இந்த குற்றவாளி சொல்லுகிறான், என்னையும் ரட்சித்துக் கொள்ளும், உங்களையும் ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் ரட்சித்துக் கொள்ளும். ஏன்னா நான் பாவம் செஞ்ச என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இல்லாது இருந்தது. அருமையான தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு அநேகர் தான் செய்த பாவத்தினுடைய உணர்வு இல்லாதவர்களாக, தான் செய்த குற்றத்திற்கு உணர்வு அற்றவர்களாக, தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்காதவர்களாக, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஐயோ நான் செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டு, ஆகவே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்கிற நிலையை மறந்தவர்களாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, உங்கள் பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற மக்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டு, பாவம் செய்கிறவர்கள் அழியாத நரகத்திலே அக்கினி கந்தகமான கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சத்திய வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆகவே தேவச்சலமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய சிந்தையிலே ஏதோ பாவ சிந்தை இருக்குமானால், இன்றைக்கு பாவத்துக்குரிய எண்ணங்கள் உன் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்குமானால், இன்றைக்கு மனம் திரும்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். இந்த கல்லணை போல, மனமாற்றம் இல்லாத ஒரு கல்லணை போல இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டியதில்லை. மனமாற்றம் தேவை. மூன்றாவது ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை தான் இரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட சிலுவை. இதுதான் நமக்கு தேவை. இன்னைக்கு பூமியில வாழ்கிற அனைத்து மக்களும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று நாம் ஆண்டவராகிய இயேசு இந்த கால வேளை நம் இடத்துல வந்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம் அதே பகுதியிலே 41வது வசனத்தை, 42வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேன் நினைத்தருளும் என்றான். இயேசு ஆண்டவரை நோக்கி, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரப்போகிறது. இன்னைக்கு பூமி எங்கும் இன்னைக்கு ஒரு ஸ்திரமில்லாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லரசு நாடுகளே இன்னைக்கு திகைத்து போய் நிற்கிறது. என்ன செய்வோம் என்று அறிஞர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விதமாய் நடக்குமோ என்று இன்றைக்கு அநேக மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை
ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யம் வரப்போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அவருடைய வாயை திறந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் அதைதான் மத்திய சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் அங்கே சீஷர்கள் தேவனத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், எப்பொழுது பூமியில இது எல்லாம் சம்பவிக்கும் என்று அவர்கள் கேட்கிற பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு நீண்ட பட்டியலை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பூமி அதிர்ச்சியை உண்டாகும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், அன்பு அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அது சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யம் இதோ கடந்து வரப்போகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு மனமாற்றம் உனக்கு தேவை. இந்த கள்ளன் சொல்றான், நாமோ அவன் நானும் சொல்லல, நீயும் சொல்லல, அல்ல நாம எல்லோரும் என்று சொல்லல, நாமோ செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை, தகாத குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று தன்னை தேவனுக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் என்று அறிந்து நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய நடக்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடக்க வேண்டும். அதுதான் வெளிப்பாட்டு விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இனி நீதியை செய்யட்டும், அவன் அவனுக்குரிய பலன் அவனோடு கூட வருது. யார் என்ன தவறு செய்கிறோமோ அதற்குரிய தண்டனை இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகவே நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும். இந்த கள்ளன் தாழ்த்தின், ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யம் வரும்போது என்னை தாழ்த்துற, ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யம் வரும்போது அடியேன ஒன்றும் இல்லாத என்ன, நீங்க ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா, கொஞ்சம் உன்னுடைய ராஜ்யத்துல என்னை நினைத்து பாருங்க ஆண்டவரே என்று கேட்டபொழுது ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் என்பது சொல்லி நாம் பார்ப்போமானால் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவளே, தன்னை தாழ்த்தினவன் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொண்டான். தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவன், ஆண்டவரே ராஜ்யத்துல அடியனை நினைத்ததிலும் என்று சொன்னவனை ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதேசில இலை பாருகிற ஸ்தலத்துல நீ கடந்து வருவாய் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த காலவேல சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவச்சனங்களே, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமானால் உங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும், தன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், தன்னுடைய காரியங்கள் குற்றங்களை தேவனுக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளுங்கள் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3 சிலுவை குறித்து பார்த்தோம், 1 ரட்சிப்பின் சிலுவை, இன்னொன்று ரட்சிப்பை புறக்கணித்த சிலுவை, 3வது ஒரு சிலுவை ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட சிலுவை. இன்றைக்கு ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய சமூகத்துல அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மூன்று விதமான சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட ரெண்டு சிலுவையிலே தொங்கப்பட்டவர்கள். கர்த்தருக்காக இன்றைக்கு ஒருவன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி தேவனுடையத்துல கிருபையை பெற்றுக் கொண்டான். இன்னொருவனோ அவனை தன்னை தாழ்த்த மனதில்லாமல், தன் பாவங்களை ஒற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவன் தேவனை புறக்கணித்தவனாயிருந்தான். இன்றைக்கு ரட்சிப்பை அளிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? நாம் ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு பிரபு அவர்கள் அதை நோக்கி ஜெபிப்பார்கள். நம் ஆசுவத்தோடு நாம் நிறைவு செய்வோம். அருமையான மத்தியான வேளையிலே சூத்திரம் ஹலலுயா சூத்திரம், நாங்கள் சூத்திரம் உடைய சூத்திரம் ஹலலுயா சூத்திரம் ஹலலுயா சூத்திரம் உம்முடைய சூத்திரம் சூத்திரம் சிலுவையின் தியான கூட்டத்திலே நாங்கள் வந்திருந்து சூத்திரம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க செய்த கிருப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் ஹலலுயா சூத்திரம், அருமையான போதகர் சொன்ன வண்ணமாக இந்த மூன்று சிலுவைகளை பற்றி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. சூத்திரம் ஹலலுயா சூத்திரம் 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 சோத்தும் சிலுவை சிலுவையின் உபதேசம் சோத்தும் சீர்கட்டவர்கள் பைத்தியமாயிருக்கிறது என்று சோத்தும் வேதம் சொன்னவாக ஹலலுயா சோத்திரம் சோத்திரம் சோத்தும் நாங்கள் உம்முடைய சிலுவையின் பாதையிலே நடந்து சோத்தும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கிருபை தாருமாண்டவரே. சோத்தும் சோத்திரம் ஹலலுயா சோத்திரம் சோத்தும் இந்த அசாதாரண நிலைமையிலே சோத்திரம் ஹலலுயா சோத்திரம் யாருக்கும் எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரம் இந்த வாதை எங்களை விட்டு விலகும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஹலலுயா. ஆங்காங்கே சோத்து வீடுகளிலே சோத்தும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சோத்தும் எங்களுடைய சபையாரும் மற்ற அனைத்து மக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தும் ஹலலுயா சோத்தும் நாங்கள் இந்த வருஷம் சோத்தும் இதை பணமாக அனுசரிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. சோத்தும் உற்பத்தியிலே கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென் ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாய் தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமாய் நடத்தலும் இன்றும் இந்த சதா காலமும் தேவ வருகை மட்டும் தேவ ஆசீர்வாதங்கள் நாம் அனைவரோடும் இருந்து பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென் ஆமென்.